மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சமாளிக்கும் வகையில் 20 அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அமைச்சரவையை முதலமைச்சர் கமல்நாத் மாற்றியமைப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 230 உறுப்பினர்களை கொண்ட மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு 114 உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, சுயேட்சைகள் என 6 உறுப்பினர்கள் ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக கமல்நாத் பதவி வகித்து வரும் நிலையில் மூத்த தலைவர் ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் நேற்று மாயமாகினர். இதனால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் தனது தில்லி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்ட முதலமைச்சர் கமல்நாத் மத்திய பிரதேசத்திற்கு திரும்பினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் அமைச்சரவையை நேற்று இரவு 10 மணி அளவில் கூட்டி ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து மொத்தமுள்ள 28 அமைச்சர்களில் 20 பேர் தங்களது ராஜினாமா கடிதங்களை முதலமைச்சரிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையை கமல்நாத் மாற்றியமைப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய கமல்நாத் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது அரசை கவிழ்க்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே காங்கிரஸ் அரசை கலைக்கும் முயற்சியில் பிஜேபி ஈடுபடவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் நிலவும் சம்பவங்கள் அனைத்தும் காங்கிரசின் உட்கட்சி விவகாரம் என்று அவர் தெரிவித்துள்ளாா்.